ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஸ்டிப்ஸ்கள். ஸோ இன்னைக்கு விட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சூப்பரான டாப்பிக்கில் தான் நம்ம வந்து பேச போகிறோம். லைக் லாக்டவுன் டைமில் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விக்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே வந்து இந்த வீடியோ அப்படிங்கிறதுல வந்து சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த லாக்டவுனில் வந்து நம்ம எப்படி பார்த்துக்கலாம், நமக்கு ஏற்ற மாதிரியா எப்படி ஜாலியாக இருக்கலாம், எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இதை தாண்டி எப்படி யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவாக அவங்க கூட இருக்கும் அப்படிங்கிறதுல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த லாக்டவுன் முடியவே போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், அது ரொம்பவே சந்தோஷம் தான். இருந்தாலுமே வந்துட்டு நார்மல் டேஸ்லையுமே இதை நம்ம அப்ளை பண்ணுறதாலையும் அண்ட் இருக்கிற ஒரு ஃபியூ டேஸில் வந்து இதை நம்ம அப்ளை பண்ணி பார்க்கறதால இன் ஃபியூச்சரில் அண்ட் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்துட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதால. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுடைய லைஃப்பில். வித்தவுட் டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிலாம், ஏன்னா கொஞ்சம் டாபிக் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். லாக்டவுன் டைமில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏர்லி மார்னிங் வந்துட்டு நம்ம எழுந்திரிக்கணும். ஸோ லைக் வந்துட்டு ஒரு 5 to 6, 6 to 7 அப்படிங்கிற இந்த ஒரு பிட்வீன் கேப்பில் நம்ம எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கிடைக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான வைப்ஸ் அண்ட் காற்றுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தூய்மையாக இருக்கும். மனுஷங்களுடைய நடமாட்டமே இருக்காது, அப்படி இருந்தாலுமே நிறைய சத்தம் இருக்காது இல்லையா. ஸோ அந்த டைமில் நீங்கள் உட்காந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை யோசிக்கிறதோ, இல்லை இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும், இப்போ படிக்கக்கூடிய பிள்ளைங்களாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு நான் வந்து பாஸ் ஆகணும், நான் நல்ல ஒரு நாலேஜ் கிடைக்கணும், எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன விஷயங்கள் தேவையோ அந்த விஷயங்களை வந்து நான் நல்லா அதில் வந்து லைக் நல்ல ஒரு பிளேஸை ரீச் பண்ணணும், நல்ல ஒரு பிளேஸை வந்து நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு அது கிடைக்கிறதுல நிறையவே வந்துட்டு முயற்சிகள் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். லைக் நீங்கள் அதை வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 4 to 6 எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸசைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ஒரு ட்ரைனர் கிட்ட தான் போய் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, இல்லை சும்மா எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, உங்களுடைய பாடியை வந்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேஃபாக வச்சுக்கணும் அண்ட் அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும், அவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. எக்ஸசைஸ் பண்ணலாம், அப்படி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யோகா பண்ணுங்கள். யோகா பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, ஏன்னா மார்னிங்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிச்சன் ஒர்க் அப்படிங்கிறத அவங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃப்ரீயே கிடையாது. அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா 8 போட்டு ஒரு 10 டைம் மாஷம் இதில் நடந்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே அதே ஒரு வாக்கிங் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா டிவி பார்ப்போம், மொபைல்ஸ் பார்ப்போம், எனக்கு கொஞ்சம் நேரம் தூங்கிடுவோம், இதெல்லாம் நிறையவே பண்ணிகிட்டே இருப்போம். இதெல்லாம் எப்போவுமே பண்ணுறது தான் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது புக் படிங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச புக் நிறையவே படிங்க, அது உங்கள் லைஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்த புக் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து புக் எடுத்து சூஸ் பண்ணி படிங்க. ஓகே, இப்போ என்னால் லாக்டவுன் டைமில் வந்து வெளியில் போக முடியாது, புக்கெல்லாம் எடுத்து படிக்க முடியாது, புக்கெல்லாம் வாங்கி படிக்க முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க உங்கள் கையில் இருக்கக்கூடிய மொபைல்ஸே வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. புக்ஸ் மட்டும் இல்லாமல் மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸ் அண்ட் நல்லா அச்சீவ் பண்ணவங்க அண்ட் சக்சீட் ஆன பீப்புள்ஸுடைய அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதில் உங்களுக்கு நிறையவே க்ளூஸ் கிடைக்கும் அண்ட் நிறையவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் லைஃபுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது வந்து ஸோ நம்ம வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமே, இல்லை நம்ம ஏதாவது வந்துட்டு சைட் பிஸ்னஸ் பண்ணலாமே, ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை நான் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ எனக்கு இன்னும் ஒரு இன்கம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டேலண்ட் எடுத்து கொடுத்து, ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேலண்ட் ஆர் வந்துட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கேற்ற மாதிரியான ஏதாவது பிஸ்னஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். லைக் இப்போ யூடியூபராக இருக்கலாம், ஏன்னா உங்களுக்கு பேச நிறைய தெரியும், பேச நல்லா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யூடியூப் பண்ணலாம், பேச தெரியணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்துட்டு நான் ஃபுல்ஃபில்லாக இதை நல்லா அழகாக பண்ணுறேன் அப்படிங்கிறீங்களோ ஸோ அதை நீங்கள் வந்து ஷோ பண்ணலாம். அதர்வைஸ் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேயே வந்து பேஜ் க்ரியேட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதையும் தாண்டி வந்துட்டு நீங்கள் வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த ஒரு பிஸ்னஸும் தாராளமாக பண்ணலாம். ஸோ இது எல்லாமே லைக் ஒரு சின்ன சின்ன விஷயம்னா உங்களுக்கு உங்கள் மைண்டில் என்ன இருக்கோ ஸோ அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா குட்டியாக உங்களுக்கு சைட் பிஸ்னஸ்மே வந்துட்டு இந்த லாக்டவுன் டைம்லேயுமே பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸை பற்றி பேசுகிறோமோ அட் தி சேம் டைம் நம்ம சேவிங்ஸை பற்றி பேசியே ஆகணும் இல்லையா. ஸோ இந்த லாக்டவுன் டைம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய கடைகள் இல்லை, நிறைய பொருட்கள் இல்லை, நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி இல்லை, இருந்துமே இருக்கிறத வச்சு நம்ம எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த ஒரு டைமில், அதாவது ஃபுல்லி லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஷாப்புமே இல்லை, பட் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்மளால் வாழ முடியும், நம்மளால் வந்துட்டு சர்வே பண்ண முடியும், லைஃபை வந்துட்டு நம்ம கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது இந்த டைமில் உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பிகாஸ் எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு.
ஸோ அந்த மாதிரியான டைமில் வந்துட்டு சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்ககிட்ட இந்த லாக்டவுன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் நம்ம ஃப்ரீயாக போனதுக்கப்புறமும் எதுவுமே நமக்கு தேவையானதை மட்டும்தான் வாங்கணும், தேவையானதை மட்டும்தான் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துருங்க. தேவையில்லாத எந்த ஒரு பொருளுக்கும் செலவு பண்ணாமல் அமௌண்ட் ஃபுல்லாக சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃபுக்கு இது ரொம்பவே நல்லது. ஸோ சேவிங்ஸ் எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சேவிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பிளான் போட்டு வச்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், இந்த இயர்க்கு நான் இவ்வளோ பிளான் பண்ணணும் சேவ் பண்ணுறதுல அப்படிங்கிறது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக ஏதாவது நீங்கள் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இயரில் நான் இதை பண்ணி முடிக்கணும், இந்த இயரில் நான் இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கோல் செட் பண்ணி வச்சுருக்கோம். பட் அது முடியுதோ முடியலையோ அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு நம்ம போக போக சரி பண்ணிக்கிட்டே வரும். இருந்தாலுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம லைஃப் நம்மளுடைய மைண்டில் மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சி பார்க்குறதே மட்டும் இல்லாமல் ஒரு சார்ட்ல நம்ம டிரா பண்ணணும். டிரா பண்றது அப்படிங்கிறது ஸோ நான் என்னோட டிராவை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா வந்துட்டு நான் இந்த இயர்க்கான ஒரு சார்ட் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நான் இதை சேவிங்ஸ் பண்ணணும், இதை நான் வந்துட்டு ஏர்ன் பண்ணணும், இதை வந்து நான் சக்சீட் பண்ணணும், இந்த விஷயத்தை நான் கற்று வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோல் நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய டைமில் இல்லை போர் அடிக்கக்கூடிய டைமில் நீங்கள் டல் ஆகக்கூடிய டைமில் எல்லாமே வந்து அதை எடுத்து பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இதெல்லாம் நான் வந்து பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது, ஸோ அந்த மாதிரி டைம் நான் இதை யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே வந்துட்டு சேஞ்சஸ் நிறையவே கிடைக்கும். எப்போவுமே ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அது மைண்டில் மட்டும் இல்லாமல் ஸோ ஒரு எழுத்து வடிவில் அதாவது வந்துட்டு ஒரு ட்ரா பண்ணி ஒரு பிக்சராக உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி ஒரு நோட் புக்லேயோ அண்ட் உங்களுக்கு கண்ணில் படுற மாதிரி நீங்கள் எழுந்திருக்கும் போது அது பார்க்குற மாதிரியான ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களை வந்துட்டு அதை அச்சீவ் பண்ண விடாமல் தூங்க வைக்காது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் மெடிடேஷன், ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த டைமில் தான் பண்ணணும் அந்த டைமில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் ஒரு நாளைக்கு 10 minutes ஆகுது, அட்லீஸ்ட் ஒரு 10 minutes ஆகுது நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். லைக் சும்மாவே வந்துட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணி உட்காருங்க. ஃபர்ஸ்ட் டே உங்களால் உட்கார முடியாது, செகண்ட் 10 minutes உங்களால் உட்கார முடியாது, தேர்ட் 10 minutes வந்துட்டு ஏதாவது யோசிப்பீங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 1 week உங்களுக்குள்ளே வந்துட்டு அந்த ஒரு டிஃப்ரெண்டான வேவ்ஸ்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய மனசு அப்படிங்கிறது வந்து பேசுறது கம்மி பண்ணவே பண்ணாது, நமக்குள்ள ஏதாவது ஒன்று ஓடிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் இதை கம்ப்ளீட் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க, ஒரு 21 days வந்துட்டு கண்டினியூஸ்லி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். ஆல்ரெடி இந்த ஒரு வீடியோ நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய ஆள் மனசுக்குள்ளே பேசுறதால வந்து உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவை இல்லை நீ என்ன பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்கள் ஒரு ஆள் மனசே உங்களுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்லும். ஸோ மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணிப்பேன். நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. லைக் இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லேயே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ட்ரா பண்ண வேணும் அப்படின்னா ட்ரா பண்ணலாம், இல்லை டைலரிங் தெரியணும் அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர் யூ ஒர்க் லைக் வந்துட்டு உங்களுக்கு குக்கிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நிறைய சேனல்ஸ் இருக்கு, நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். படிக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்டாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேஸை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுல வந்துட்டு நீங்கள் வந்து மனசு வச்சிங்க கண்டிப்பா அதை முடிப்பீங்க. சோ ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீடு அப்படியே வந்து குப்பையாக இருக்கும் இல்லையா. நம்ம ரூமை வந்து க்ளீன் பண்ண மாட்டோம், ஓகே நம்ம வெளியில் போகும்போது பார்த்துக்கலாம், இங்கே தான் இருக்கும், இங்கே தான் தூங்குறோம், இங்கே தான் படுக்கிறோம், இங்கே தான் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ரொம்ப போரிங்காக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய டைமை வந்துட்டு அப்படியே உங்களோட ரூமே வந்துட்டு அப்படி தலைகீழாக போட்டு பாருங்களா. லைக் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை இந்த மாற்றலாம், இதை அங்கே மாற்றலாம், இதை இப்படி வைக்கலாம், இதை இப்படி செட் பண்ணி வைக்கலாம், இதை இவ்வளோ அழகாக காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய பொருளை வச்சே நம்ம வந்துட்டு அழகுபடுத்தும் போது இன்னும் அழகாக இருக்கும், நம்ம ரூமும் அழகாக இருக்கும், நம்மளும் ஏதோ ஒரு சாதிச்ச மாதிரியான ஒரு சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா வந்துட்டு மேக் யுவர் டேஸ். ஸோ உங்களுடைய நாட்களை வந்துட்டு நீங்களே வந்துட்டு தயாரிங்க. லைக் வந்து அது வந்து இன் ஃபியூச்சர் பிளான்ஸ் தான் இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம கோல்ஸை பற்றி சொல்லியிருந்தோம். இது வந்து பிளான்ஸ் டேஸ் ஆர் வீக்ஸ் ஆர் மந்த் ஆர் இயருடைய பிளான்ஸை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்க. இல்லை அது ஓகே அது கோல்லையும் நான் வந்து செட் பண்ணிடுறேன் அப்படின்னா வந்துட்டு டன். ஸோ நீங்கள் இதெல்லாம் முடிச்சு வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணிட்டே வாங்க. லைக் இந்த ஒரு பேண்டமிக் டேஸில் வந்து நான் இதெல்லாம் எடுத்தேன், இதெல்லாம் இந்த
டேஸ்ல நான் இதை முடிச்சிருக்கேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன், இதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து இருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே உங்களுக்கு ஒரு மேப்பை வந்து கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அது இன்னும் உங்களுக்கு சந்தோஷத்தில் கொடுக்கும், இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் உங்களை மாதிரி இந்த நாலு பேருக்கு நீங்கள் சொல்லும்போது அவங்களுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் டைமில் வந்துட்டு உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களையும் சின்ன சின்ன டிப்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நம்புகிறேன். ஸோ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கிவ்அவேல வந்து கலந்துக்கோங்க. இந்த மந்தில் வந்துட்டு யார் அந்த வின்னர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது நானுமே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ அந்த மந்தோட எண்டில் வந்து நான் கண்டிப்பாக சொல்கிறேன். 800 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு நமக்கு ரீச் ஆயிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச், இது எல்லாத்துக்குமே நீங்கள் மட்டும்தான் காரணம், உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் காரணம். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் பை.